மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஏமாற்றம் அளித்தது. மணிப்பூர் பிரச்சினை பற்றி மோசடி நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்பதுதான் INDAA கூட்டணியின் கோரிக்கை. ஆனால் அவர் பிரதமரை போல் இன்றி பாஜக கட்சி தலைவரை போல் பேசினார். ராகுல் காந்தியின் பேச்சை நாடாளுமன்றத்தில் பதிவிடாமல் கூச்சலிடுவதுதான் பாஜகவின் ஜனநாயகம். எதிர்கட்சி தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை சஸ்பெண்ட் செய்திருப்பது 75 ஆண்டு கால நாடாளுமன்ற வரலாற்றில் நடக்காதது. நாடாளுமன்றம் மன் கி பாத் மன்றமாக மாறியது. ஹிந்தியை திணிக்கும் வகையில் 3 சட்டங்களையும் ஹிந்தியில் பெயர் மாற்றி அறிமுகம் செய்து பிரதமரும் அமித்ஷாவும் ஒருதலைபட்சமாக செயல்படுவது தொடர்கிறது என்று சாடினார். நீட் விவகாரத்தில் தமிழ்நாடு ஆளுநர் பேசியிருப்பது அகங்காரத்தின் உச்சம். பாஜக தலைவரை போன்று பேசும் ஆளுநரின் செயல் கண்டிக்கத்தக்கது. TK சிவகுமார் அமைச்சரான பிறகு தண்ணீர் இருந்தால் கொடுப்போம், இல்லையெனில் கொடுக்க மாட்டோம் என கூறியிருப்பது தவறு. இதை கண்டிக்கிறோம். அங்கு யார் ஆட்சியாக இருந்தாலும் சேர்ந்து முடிவெடுக்கின்றனர். தமிழகத்தில் மட்டும்தான் ஆட்சி பார்த்து பேசும் நிலையில் இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி காவிரி விவகாரத்தில் 100% தமிழக அரசின் நிலை நிற்போம். முதல்வர் இதற்காக என்ன சொல்கிறாரோ காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்வோம் என்று தெரிவித்தார்.